ஆந்திர மாநிலத்தில் நகரி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அந்த இடத்துல கங்கை அம்மனுக்கு ஜாத்திரை திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா ஒரு வாரம் கொண்டாடுவாங்க அந்த தொகுதியோட எம்எல்ஏவான நடிகை ரோஜாவும் கலந்துருக்காங்க இந்த திருவிழாவில் ஐநூறு பெண்கள் கூட சேர்ந்து தட்டு வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மனுக்கு பூஜை பண்றதுக்காக ஊர்வலம் போயிருக்காங்க இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்னா ரோஜாக்கு முதல் மரியாதை கொடுத்தது தான் எம்எல்ஏ அப்படிங்கிற முறையில் ரோஜாக்கு முதல் மரியாதை கொடுக்கறது வழக்கம் ஆனா இதே ஊர்வலத்துல தெலுங்கு தேச கட்சி தலைவரும் வந்து கலந்து நடந்திருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேச கிராம பெரியவருக்கு தான் நீங்கள் முதல் மரியாதை கொடுக்கணும் அது எப்படி நீங்கள் ரோஜாவுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை வளர்த்துருக்காங்க இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகவே அந்த இடத்துல கொஞ்சம் அமளி தும்மலி நடந்திருக்கு இந்த கேப்பை யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தவங்க கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ரோஜாவுடைய கையை வெட்டியிருக்காங்க ரத்தம் வந்திருக்கு இது போலீஸ்காரங்களுடைய அலட்சியத்தினால தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மழை பெஞ்சது கூட பொருட்படுத்தாமல் எல்லாரும் அப்படி அப்படியே உட்காந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களாம் வந்து ரோஜாவையும் மக்களையும் சமாளி ஆதனப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க இருந்தாலும் கோபம் தீராத ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்கே உட்காந்து போராட்டம் நடத்திகிட்டு இருக்காங்களாம்